இப்போ உங்க ஃபோன்ல வந்து ரிங்டோன் செட் பண்ணோனே, ஒரு ஒருத்தர் கால் பண்ணா இந்த பாட்டை நான் ரிங்டோனா வைப்பேன், ஏன்னா அவங்களுக்கு இந்த பாட்டு கரெக்டா செட் ஆகும் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பாட்டுனே. ஐயோ சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஜெயம் ரவி சார். ஜெயம் ரவி தண்டனக்கா. ஏன்னா உண்மையாவே ரவி அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான ஆள் தான், வெளியில தெரியறது நல்ல பையமா நடிச்சுட்டே இருக்கான். இல்ல இன்னும் அந்த அளவுக்கு ஃபன்னான ஆள் தான், இன்னும் அந்த அப்படியே கண்டினியூ ஆகுதுனா நல்ல பையன்பா அப்படின்ற ஃபேஸ் எப்பவுமே அவருக்கும். நல்ல நடிகன், நல்ல நடிகன். ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் சொல்றீங்க. சோ நெக்ஸ்ட் விக்ரம் சாருக்கு ஒரு பாட்டு. ஓ போடே ஓ போடே. த்ரிஷா மேம். த்ரிஷாவா? த்ரிஷாக்கு என்ன வேணா சாங் வைக்கலாம், டெய்லி ஒரு சாங் வைக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு இன்னைக்கு கால் பண்றாங்க, இப்போ இப்போ இருக்கிற மூடுக்கு பார்த்து முடிவு பண்றேன் நான். காதலே காதலே. ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள். அதே காஸ்டியூம் சேம் ஃபீல். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்தியத்தேவனாக இருக்கும்போது இப்போ உலக அழகியே பார்க்குறோம்பா அப்படின்ட்டீங்க. ஸோ ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு ஒரு பாட்டு. சப்போஸ் கால் பண்ணுறாங்கண்ணே, இன்னைக்கு பண்ணுறாங்க. அவங்க கால் அவங்க கால் பண்ணியிருக்காங்க எனக்கு. பைதவே பைதவே அப்புறம் என்ன சப்போஸ் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, நான் கால் எடுத்து பேசியிருக்கேன். அவங்களுக்கு என்னங்க என்ன சாங்குனா போடலாங்க. இல்லை ஒன்றுண்ணே, டாப் ஆஃப் த மைண்ட்ல ஒரு அன்பே அன்பே கொள்ளாதே. பாடல்கள் யாருக்கு லவ் வராது அதை கேட்டா. அதில் வந்து மனிஷா கரில் நின்று இருப்பாங்க, திடீர்னு காத்தடிக்கும். அப்போ வந்து அருண் சுவாமி சார் அங்கேருந்து பார்ப்பார்ல, அது சார் ரொம்ப பிடிச்ச, எனக்கு ரொம்ப ஃபேவரட். எல்லா கண்டிப்பாக எல்லாரும் நாங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம், அதனால அந்த ஃபீல். முஸ்லீம் காலேஜ் வேற. ஆனால் இப்போ இப்போ உங்களுடைய ஒரு பயங்கரமான ஃப்ரெண்டு ஆன் ஸ்க்ரீனில் சார் அங்கே இப்போ தான் நம்மளை ஸ்டேஜ்க்கு வந்தாங்க. ஜெயராம் சாருக்கு கால் பண்றாரு, என்ன ரிங்டோன் வைக்கலாம்? ஜெயராம் சார் இருக்கா? ஐயோ இம்சப்பா, அவரு உலக மகா இம்சையா, தாங்க முடியாது. கேலண்டர்ல இல்ல, இவ தெரியல, நான் வந்துடுறேன்னாரு ஆளகாலம். இல்ல என்ன பிரச்சனைனா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம், மணி சார் ஒரு டைலாக் கேட்க மாட்டாரு, இவரு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ் வாத்தியார் மாதிரி டைலாக் இன்னும் ஒரு வாட்டி 20 தடவை சொன்னாதான் மனுஷன் விடுவான். அப்படி எல்லாம் நடந்து நடந்து அந்த குந்தவை பக்கத்திலே போய் உட்கார்ந்தாச்சு. அவர் அண்ணன் ஆதித்ய கரிகாலன் பக்கத்திலே இருக்கார். அறுத்து விடுவார்கள், அறுத்து. ஹலோ, அவர் தான் பாஸ் அமுச்சு விட்டது, அது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவரா? ஆமா, அவரு தான் அமுச்சு விட்டு இன்னைக்கு நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? யாயா அப்படின்னா பேச முடியுமா அவங்க கூட? ஐயோ, நான் போன் பண்ண உடனே எடுப்பாங்க. போனா? யா, அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு மேன், காட்டு பாக்கலாம். சில்லி ஃபெலோ. நான் சப்போஸ் சிக்னல் கிடைக்கலாம் சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். சப்போஸ் லைன் போலனா சொல்லுங்க. குந்தவை
எப்படி இருக்கீங்க குன்? நல்லா இருக்கேன் வீட்டு, நீங்க? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பக்கத்துல ஒரு இம்சை இருக்கு. சரி, நீங்க எப்பவுமே நீங்க சொல்லிதானே எல்லாமே பண்ணிருக்கேன். நான் சொல்லி நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா? ஷுவா, சொல்லுங்க. என்ன பண்ண சொல்லலாம் சொல்லுங்க. கொஞ்சம் மேல வரீங்களா? வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ गाइस. தேங்க் யூ. நான் ஸ்டேஜ்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல் பண்றேன். அங்க இருந்தா இன்னும் நல்லா கத்திருக்கலாமே அப்படின்னு. ரெண்டு சைடும் பசங்க அவ்வளவு வைப் பண்றாங்க. தேங்க் யூ. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து வந்தியத்தேவன் அவர்கள் வந்து தனியா அந்த டைலாக் சொல்லிட்டாங்க. எங்க எல்லாரோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காக 1 2 3 சொல்றோம். உயிர் உங்களுடைய தேவி மட்டும் நம்ம சொல்றோமா? ஓகே, ரெடி? சிங்கிள் இருக்கணும், தப்பு பண்ற கூடாது. உயிர் உங்களுடையது தேவி. ஓகே, 1 2 3 உயிர் உங்களுடையது தேவி. சொல்ல வேண்டிய டயலாக் அவங்கள சொல்ல வச்சுட்டேங்க. நீங்க இப்ப சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில தான் மேம் சொன்னோம். எப்பவுமே உயிர் உங்களுடையது தான். இப்போ வந்தியத்தேவன் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசை. நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கேட்கலாம். வந்தியத்தேவனா இப்போ ஏதாவது நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்கள ரொம்ப ரிசர்ச் அந்த மோட்ல கேட்பாருங்க. எனக்கு ஆன்சரே இருக்காது அவரோட கேள்விக்கெல்லாம். பார்ட் 1ல ஒரு லவ் சீன் இருக்குல்ல, அதே பார்ட் 2ல ஒரு லவ் சீன் இருக்கு. ஒண்ணுதான் அழகா இருக்கீங்க. சூப்பர். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் நிறைய மேஜிக் நடக்க போகிறது. நீங்கள் 3 பேர் இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ஒருத்தரையும் மேடை கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். கூப்பிடலாமா? அதற்கு முன்பாக உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி ரசிச்சுட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பார்ட் 2 உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றதையும் அண்ட் பார்ட் 1ல நாங்கள் உங்களை ரசித்த அந்த அனுபவத்தையும் உங்கள் பயணத்தை பற்றியும் ஒரு வார்த்தைகள் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு குந்தவைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நானே எதிர்பார்க்கல. படம் நல்லா போகுன்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். பட் ஒரு ரோல் வைரல் ஆகி கொண்டு போனது நீங்கள் தான். So thank you for that. PS2 romba special ah irukum. Ivar sonna madri nama so many people spoke about our chemistry. Idla adu or notch above ah irukum because fast ah irukum, action innum jaasti ah irukum. Idhukku mela sonna mani sir enna konnidruvar. Poi paarenga, it's just 2 more weeks. ஸோ கண்டிப்பாக 28 பார்க்க போகிறோம். அந்த மேஜிக்கை என்ஜாய் பண்ண போகிறோம் மேம். ஸோ அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. 3 பேருக்கும் நன்றி. தேங்க்யூ. Thank you so much. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாஸ்கரன் சார்க்கு ஒரு பெரிய நன்றி. மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு மணி சார். Thank you. அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ணா யுனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்கும் அண்ட் ஹாப்பி விஷ் யூ. Thank you. Thank you. Thank you. Thank you. சிதம்பரி மணிப்புதே.